தேவனுடைய நாமம் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. மனிதர்களை ரட்சிக்கக்கூடிய மிக உன்னதமான பணியிலே தேவ தூதர்களை தேவன் எவ்வாறு ஈடுபடுத்தியிருக்கிறாங்க, அவர்களுடைய பங்கு என்ன, தேவ தூதர்கள் எவ்வாறெல்லாம் நமக்கு உதவி செய்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க என்கிறதை குறித்து நாம் இதற்கு முன்பதான பாடங்களிலே நம்ம கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டதான தேவ தூதர்களை குறித்து இன்னமும் சற்று விரிவாக நம்ம படிக்கவிருக்கிறோம். கிரியேஷன் ஆஃப் தி ஏஞ்சல்ஸ், கிரியேஷன் ஆஃப் லூசிஃபர் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைய நாளின் பாடங்களை நம்ம படிக்கலாம். எல்லா பரலோகத்தின் ஜீவராசிகளையும் குமாரன் மூலமாக பிதா உருவாக்கினாங்க. கொலோசெயர் 1:16 வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். மனிதனுடைய படைப்பிற்கு முன்னதாகவே தேவ தூதர்கள் இருந்தாங்க. பூமியின் அஸ்திபாரம் போடப்பட்ட பொழுது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, யோபு 38:7, அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே என்று சொல்லி. மனிதனுடைய விழுகைக்கு பிறகு ஜீவ விருட்சத்தை பாதுகாப்பதற்காக தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. எந்த ஒரு மனிதனும் இறப்பதற்கு முன்பதாகவே இது செய்யப்பட்டது. மனிதர்களை காட்டிலும் தேவ தூதர்கள் மேலானவர்களாக காணப்பட்டாங்க. ஏன்று சொன்னால், சங்கீதத்திலே வசனம் சொல்லுகிறது, தேவ தூதர்களை காட்டிலும் மனிதர்கள் சற்று சிறியவர்களாக படைக்கப்பட்டாங்க என்று சொல்லி. நீங்களே அந்த ஆலயம், நம்முடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், தேவன் ஒரு மிகப்பெரிய காரியத்தை இங்கே கொடுக்குறாங்க. அதாவது ஆதியிலிருந்தே தேவனுடைய நோக்கம், அவருடைய சித்தம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு படைக்கப்பட்ட ஜீவராசிகளுமே சிருஷ்டிகர் தங்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தமாக இருந்தது. தேவ தூதர்கள் கூட தேவன் தங்கக்கூடிய பரிசுத்த ஆலயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், அதாவது ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் வாசம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இது எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? தேவ தூதர்கள் கூட தேவன் தங்கக்கூடிய ஆலயமாக மாறணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஆசைப்படுறாங்க. எல்லா ஜீவராசிகளும் தேவனுடைய சித்தத்தின்படியும் தேவனுடைய வல்லமையின்படியும் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய ஜீவனை சார்ந்து தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். உயர்தரமான சேராபீன்களிலிருந்து மிகவும் எளிமையான ஜீவராசிகளான ஒரு மிக சிறிய உயிரினம் வரையிலும் கூட வாழ்வின் ஆதாரமான தேவனால் தான் வாழ்வழிக்கப்படுகிறாங்க. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும்படியாக இந்த தேவ தூதர்களை தேவன் படைத்த பொழுது அவங்க மிகவும் அழகானவர்களாகவும் மகிமையுள்ளவர்களாகவும் காணப்பட்டாங்க. அவர்களுடைய தன்மை, அவர்களுடைய பரிசுத்த தன்மை, அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவங்களுடைய அந்த இனிமையான அந்த குணம் எப்படி இருந்துச்சு என்று சொன்னால், அந்த உயரிய நிலைக்கு ஏற்றதாகவே அது இருந்தது. அவங்க தேவனுடைய ஞானத்தினாலே நிரப்பப்பட்டிருந்தாங்க. பரலோகத்தின் சூழலினாலே அவங்க இடைக்கட்டப்பட்டிருந்தாங்க. அடுத்ததாக லூசிஃபரை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே மிகவும் தெரிந்த ஒரு காரியம், தேவன் லூசிஃபரை மிகவும் நல்லவனாகவும் அழகானவனாகவும் தேவன் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே அவரை போல அச்சு அசலாக சிருஷ்டிக்கப்பட்டாங்க. ஒரு உன்னதமானவனாக நிறைய உயரிய ஈவுகளை கொடுத்து, நிறைய பண்புகளை கொடுத்து தேவன் அவங்கள படைச்சிருந்தாங்க. ஒரு உயரிய நல்ல பொறுப்பில் தேவன் அவங்கள வைத்திருந்தாங்க. அவங்க தான் முதலாவது படைக்கப்பட்ட தேவதூதனாகவும் பாட்டு கூட்டத்தின் தலைவனாகவும் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தேவதூதனாகவும் இருந்தாங்க. அதாவது கிறிஸ்துவுக்கு அடுத்ததான பொறுப்பில் தேவன் அவங்கள வச்சிருந்தாங்க. உதாரணமாக தேவனுடைய சாயலாகவே மனிதனை தேவன் படைத்தாங்க. அப்போ தேவனுடைய சாயலாகவே ஆதாம் இருந்தாங்க. அதே போல் தேவனைப் போலவே கிறிஸ்துவிற்கு அடுத்ததாக, கிறிஸ்துவை போலவே தேவன் லூசிஃபரை படைத்திருந்தாங்க என்று சொல்லி
நம்ம பார்க்கலாம். அப்போது தேவன் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் எதுவுமே கேட்கலை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்கக்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்துருந்தாங்களோ அந்த காரியங்களை மட்டுமே தேவன் லூசிபரிடம் எதிர்பார்த்தாங்க. தேவன் அவங்கக்கிட்ட பொறுப்புகளை மிகவும் சாந்தமுள்ள ஆவியோடும் அர்ப்பணிப்போடும் தேவனிடம் திருப்பி கொடுத்துருக்கணும். ஆனால் தேவனுடைய மகிமையை இன்னும் உயர்த்துவதற்கு மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத அவங்க தேடி இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் தேவன் தான் அவங்களுக்கு மகிமையும் அழகையும் அந்த இனிமையான பண்பையும் அவனுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் தேவன் என்ன தான் அவங்கள உன்னதமானவனாக ஒரு உயரிய தன்மையோடும் அழகாகவும் படைத்திருந்தாலும், மற்ற தூதர்களை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய உயரிய பொறுப்பில் வைத்திருந்தாலும் கணத்தை கொடுத்திருந்தாலும், ஆனாலும் அவனை தீமை செய்யாத அளவிற்கு அவனை தீமைக்கு வெளியே தேவன் வைக்கவில்லை. ஏன்னு சொன்னால் அவனுக்கும் தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்துருந்தாங்க. தீமையின் எல்லைக்கு அப்பால அவனை தேவன் வைக்கவில்லை. அவனுடைய வல்லமையினாலே தான், அவனுடைய தேர்ந்தெடுக்கும் உரிமையினாலே தான் அவன் தேவனை விட்டு வழி விலகினான். அப்போது தேவன் கொடுத்த அந்த ஈவுகளை வைத்து அவருக்கு எதிராகவே அவன் செயல்படுத்தினான். தேவனுக்கு ஏற்றதாக செயல்படுத்துவதற்கு பதிலாக அவருக்கு எதிராக அதை செயல்படுத்தினாங்க. இப்படி அழகாக, நேர்த்தியாக, உன்னதமாக ஒரு உயரிய ஸ்தானத்தில் படைக்கப்பட்ட லூசிஃபர் தன்னுடைய நிலையை மறந்து தேவன் கொடுத்ததையே வைத்து தேவனையே எதிர்த்து நின்றாங்க. நாமளும் கூட அநேக நேரங்களில் எப்பொழுதும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக தான் இருக்கிறோம். சாத்தானை போலவே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல்கள், டாலந்துகள், ஆசிர்வாதங்கள், அவர் ஆலயமாக தங்க வாஞ்சிக்கிற நம்முடைய சரீரம், நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை அவருக்கு ஆசிர்வாதமாக பயன்படுத்தாமல் நமது சுயத்தை திருப்திப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எதற்கு வழிவகுக்கும் என்று சொன்னால், சாத்தானை போலவே கடின இருதயம் உள்ளவர்களாக மாறுவதற்கு வழிவகுத்து விடும். எனவே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக அல்ல, சாத்தானுக்கும் தீமைக்கும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.